ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணான், சார் நீங்கள் டைலாக் எழுதின படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. எனக்கு டிக்கு என்ன, நெல்சன் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவங்க ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒரு கால் கூட போனேன் திடீர்னு பார்த்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சிங்கன்னா. இல்லையாப்பா எனக்கு இப்படி தெரிலையே, என்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த படத்தில் தானே எழுதியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு, பாருங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு போய் பாருங்கன்னா, அது வேறு ஏதோ ஒரு படம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான், சார் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த படம் நீங்கள் டைலாக் அது வந்துருச்சுன்னு. கிட்டத்தட்ட 5-6 வெள்ளிக்கிழமை நான் தொடர்ந்து இதை கேட்டிருக்கேன். எங்கள் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒருத்தர் படம் நடித்து வெளிவந்துட்டு இருந்தால் எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தால் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், டேரக்டருக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அந்த குமரன் எல்லாம் வெளிப்படுத்துகிறேன் இப்போ நான் என்ன. ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வேறங்க, இது ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த மற்ற படங்கள் இல்லை. இது அவங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்களுடைய ரோல் எங்கேயோ போகுது இந்த படத்தில், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அப்படி பார்க்குறப்போ இந்த வரப்போகிற வெள்ளிக்கிழமை வேறு ஒரு வெள்ளிக்கிழமை, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரைடேயாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. பொதுவாக வந்து ஒரு படம் அப்படின்னு வர்றப்போ இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுடைய துறை சார்ந்து நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஒரு தியேட்டருக்கு போயிட்டு ஒருத்தர் வெளியே வர்றப்போ 2 விஷயம்தான் யோசிப்பாங்க, என்னடா கதை அது இருக்கா இல்லையா, நிறைய ஆடியன்ஸில் இருக்கக்கூடியது. அதாவது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் நம்ம வந்து பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, மியூசிக் அற்புதமாக இருக்கும், கேமரா வந்து எங்கேயோ இருக்கும், டைரக்ஷன் எங்கேயோ இருக்கும். ஆனால் நிறைய பேர் கோட்டை விடுற ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது ஸ்க்ரீன் ப்ளே டைலாக், இந்த 2 விஷயமும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியே ஒரு படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே தான். இது சினிமா பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, எக்ஸ்பர்ட் நான் சொல்லலை, ஒரு சாதாரண பார்வையாளனுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல்சன் சார் ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு, அது எல்லாருமே பேசல, அந்த கொரோனாவோட கனெக்ட் பண்ணி பேசினாங்க. இந்த ப்ராஜெக்ட் போனது கொரோனா பீரியடோட, அந்த லாக்டவுன் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு டைமில் தான் அவர் இந்த ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ வந்து பேசிகிட்டு இருந்தப்போ, இது எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டோம் எழுதிட்டோம், நீங்கள் இதுக்கு டயலாகில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வெர்ஷன் எழுத முடியுமான்னு கேட்டார். சரிங்க சார் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இது வரைக்கும் டயலாக் ஒரு போயட்டாக எவ்வளவோ கவிதைகள் எழுதியிருக்கேன், சில சினிமா பாட்டு கூட எழுதியிருக்கேன், நிறைய மேடைகளில் பேசக்கூடியவனால் நான் ஃபிலிமில் ஒர்க் பண்ணல. அப்போது அன்றைக்கி நைட் இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே அது கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு நாவல் மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ரைட்டருக்கு எப்போவுமே நம்ம ஏதாவது அதில் போய் எழுதலாம் அப்படின்னு தோணும். ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு வந்து நேர்த்தியாக தெளிவாக எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு. அப்போது இதில் போய் நம்ம என்ன பண்ண முடியும், இது என்ன பெரிய சேலஞ்சாக இருக்குது. இப்போ ஒரு கோளாறாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணலாம், அது மேலே நம்ம வந்து ஏதாவது நம்ம திறமையை காட்டலாம். இது என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இவ்வளோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு இது எதுக்கு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு யோசிச்சேன் நான். சரி வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வர்ற சில கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப, அந்த கேரக்டரை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு வான் பண்ணி தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தார். அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன், அது மேலே எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. அப்போ என்னுடைய ஒரு வழிமுறையில் நான் அந்த டயலாக்ஸை கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணேன் பல இடங்களில். இது இது இப்படி இருந்தால் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும், அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீல் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. எழுத எழுத எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது என்னுடைய ஸ்கிரிப்ட் அல்ல, அது நிறைய பேர் என்னுடைய நெருங்கிய நண்பர் சங்கரதாஸ்லாம் அதில் நிறைய வேலை செஞ்சுருக்கார். அப்போது எழுத முடிக்க முடிக்க வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் மனசில் வேறு மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பொதுவாக டயலாக் எழுதி வாங்குவாங்க, ஏதாவது ஒரு 4 சீனில் அதை யூஸ் பண்ணுவார், இப்படி தான் நான் உண்மையாக நம்பினேன். ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு தடவை கொஞ்சம் அந்த படத்தை ஒரு நாள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையாக நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா நான் எழுதின பெரும்பாலான 90% வசனங்களை அவர் அதில் பயன்படுத்தியிருந்தேன். எல்லாமே அப்படியே அந்த திரையில், அந்த பெரிய திரையில் அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸோட அதை கேட்குறப்போ வந்து சட்டன் என்னுடைய ரைட்டிங் லைஃப்பில் ஏதோ வேறு ஒரு ஸ்பேஸ்க்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா நான் பி ஃப்ராங்க், நான் இதே வெளிப்படையாக பேசுகிற ஒரு ஆள். பெரிய பெரிய ரைட்டர்ஸ்லாம் வந்து டயலாக் எழுதுகிறாங்க படங்களில், இன்றைக்கி நிறைய ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க ரைட்டிங்கில் அவங்களுடைய ஹைட் இருக்குல்ல, அது பல படங்களில் அந்த டயலாக் ரைட்டர் அவங்களுடைய ஹைட்டு அந்த மூவியில் வெளிப்படாது. ரொம்ப சாதாரணமான டயலாக்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அதை தாங்காது. அந்த டயலாக் வந்து
ஒரு பெரிய ரைட்டருடைய டயலாக் கூட அவர் வந்து டயலாக் எழுத வந்தார்னா அந்த ஸ்கிரிப்டை அதை தாங்கணும், அவருடைய ஒரு க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு. இதில் அப்படி இல்லை, நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் நான் வந்து பல இடங்களில் எழுதியிருக்கேன், எல்லாமே படத்தில் இருக்குது. இப்போ கூட அந்த ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, எல்லா பறவைகளுக்கும் பறக்கிறதுக்குன்னு ஒரு தூரம் இருக்குது, என்ன பறக்கிறதுக்குன்னு ஒரு உயரம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எந்த பறவையும் பறக்காமல் இருக்கிறது இல்லை. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இது ரொம்ப போயட்டிக்கான, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு லேயர்ஸை இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கோம். அவர் எடுத்திருக்காரு, நிறையா அதில் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு டயலாக் மட்டும் ஒரு படமாக ஆகாது, ஒரு நாடகம் ஆகிடும். அதுக்கு உயிர் கொடுப்பது என்பது இது இத்தனை விஷயங்களும். அப்போது ஒரு எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து ஒரு படத்தில் வர்றது அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த படம் ரொம்ப காண்டம்பரரியான ஒரு மூவி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஒரு விமன் வந்து ஒரு பொது வெளிக்கு வர்றப்போ அவள் பலவிதமான கிரைசிஸை மீட் பண்ணுறான். அந்த எப்படி இன்றைக்கி பெண்கள் வந்து தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் அதை ஒவ்வொரு இடத்துலையும் மீட் பண்ணி மேலே வர்றாங்க. இது வந்து ஒரு ட்ரான்சிஷனல் பீரியடு. இந்த ட்ரான்சிஷனல் பீரியடில் ஒரு விமன் சேலஞ்சை எதிர்கொள்ளாத இடமே கிடையாது. அவள் எந்த சமூக பின்புலத்திலிருந்து வந்தாலும் சரி, அதில் அல்லது வேறு எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி, அவள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவள் பல சேலஞ்சஸை மீட் பண்ணுறான். இதில் இது வரைக்கும் தமிழ் படத்தில் காட்டப்படாத ஒரு சேலஞ்ச் அந்த பொண்ணு மீட் பண்ணுறா. இது எப்படி அவள் ஃபேஸ் பண்ணுறா, இதுக்குள்ளே பல்வேறு விதமான எமோஷன்ஸ் கனெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பொது வெளிக்கு வரக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் அவள் தன்னை அது கூட கனெக்ட் பண்ணுவான். அப்போது தன்னுடைய அந்த சுயமரியாதையை, செல்ஃப் ரெஸ்பெக்டை தக்க வைத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை அந்த பெண் எப்படி நடத்துகிறதாங்கிறதையும், அதுக்குள்ளே வந்து எத்தகைய மனிதர்களை அவள் சந்திக்கிறா, அதிலிருந்து எப்படி அதை மீண்டு வர்றாங்கிறதும் இந்த படத்தை ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் ட்ராமான்னு சொல்லலாம், ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது எல்லாமே கலந்த ஒரு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கதையமைப்பை கொண்ட ஒரு படம். இதில் வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அதுக்காக இங்கே அந்த ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க என்னோடய டைலாக் ரைட்டரை அக்செப்ட் பண்ணி இங்கே பிரபு சார் இங்கே இருக்கார் இருந்துட்டு, அது உண்மையிலே இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து எனக்கு ஒரு முதல் பட வாய்ப்பை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ரொம்ப வித்தியாசமான, இப்போ நெல்சன் சார் மாதிரி படம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை இந்த மாதிரி ப்ரொடியூசர் கொடுக்குறப்ப மட்டும்தான் தமிழில் சிறந்த படங்கள் வர முடியும். அது ஒரு நம்பிக்கை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டு. காசு போடுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு. அதை பண்ணதுக்காக உண்மையிலே இதோடைய பெரிய க்ரெடிட் வந்து ப்ரொடியூசருக்கு தான் போகணும். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு எழுத வாய்ப்பு கிடைத்தது என்பதை விட, ஒரு டயலாக் ரைட்டர் அந்த படத்தில் வேலை செஞ்சேங்கிறத விட, நென்சல் என்ற ஒரு சிறந்த நண்பனை மனிதனை இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நான் அடைஞ்சேன். அதுதான் என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய விஷயமாக நினைக்கிறேன். நாங்கள் பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருந்தோம், படம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒன்று என்ன செய்வோம் வந்துட்டு இப்போ சொல்ல மாட்டோம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்க போகிற பெரிய பிளான்லாம் வச்சுருக்கோம், நாங்கள் பண்ணுவோம். அதனால் இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நிறைய சில பேர்லாம் வந்து இந்த படம் விட்டு வேறு சில எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. வெளியே போலீஸ்லாம் கூட நின்றுது, அவங்க எல்லோரும் படம் வந்தோடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் அதையும் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.